மட்டக்களப்பு மாநகரசபைக்கு 12 கட்சிகளும் 5 சுயேட்சை குழுக்களுமாக 17 வேட்புமனுகள் கிடைக்கப்பெற்றன. அவற்றிலே 16 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1 வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அதற்கான காரணம், வேட்புமனு உள்ளடக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தவை. காத்தாங்குடி நகரசபைக்கு 8 கட்சிகளும் 3 சுயேட்சை குழுக்களும் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த 11 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கோர்லப்பட்டி மேற்கு பிரதேச சபைக்காக 9 கட்சிகளும் 1 சுயேட்சை குழுவுமாக 10 வேட்புமனுக்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. அந்த 10 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கோர்லப்பட்டி வடக்கு பிரதேச சபைக்கு 9 கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களுமாக 11 வேட்புமனுகள் கிடைக்கப்பெற்றன. அவற்றிலே 10 வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1 வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. தேசிய மக்கள் கட்சியினுடைய அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணம், வேட்புமனு பத்திரத்திலே உள்ளடக்கப்பட வேண்டிய பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தவை. மண்முனை தென்னெருவில் பற்றிக்கு 5 கட்சிகளும் 1 சுயேட்சை குழுவும் தங்களது வேட்புமனுக்களை சமர்ப்பித்திருந்தன. அந்த 6 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மண்முனை மேற்கு பிரதேச சபைக்கு 9 வேட்புமனுக்கள் கிடைக்கப்பெற்றன. அவற்றிலே 7 கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் உள்ளடங்கியிருந்தன. அந்த 9 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மண்முனை தென்மேற்கு பிரதேச சபைக்கு 7 கட்சிகளும் 1 சுயேட்சை குழுவுமாக 8 வேட்புமனுக்கள் கிடைக்கப்பட்டு அந்த 8 மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. போரதீவு பற்று பிரதேச சபைக்காக 7 கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் ஆக 9 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த 9 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில் இந்த 8 உள்ளூராட்சி சபைகளுக்கும் 81 வேட்புமனுக்கள் கிடைக்கப்பெற்று அதில் 79 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன.